நெல்லை என்ன சொன்னாங்க நட்ராஜ் உங்க கூட வரலையா அம்மா என்னமா ஆச்சு அம்மா என்னாச்சு நிமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னன்னு தெரியலங்க நட்ராஜ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில இருந்து ரெண்டு பேருமே கோவமா இருக்காங்க என்னங்க என்னாச்சு என்னாச்சா சோத்துக்கு வழி இல்லாத உங்க கிட்ட அவமானப்பட்டு வந்திருக்கோம் அவங்க புத்தி தெரிஞ்சதுனால தான் நான் போக வேண்டான்னு சொன்னேன் இவ சொன்னா கேட்டாதானே என்ன வம்பு பண்ணி கூட்டிட்டு போய்ட்டா சொல்லி வச்ச மாதிரி அந்த வீட்ல இருந்த அத்தனை பேரும் எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க பெரிய பெரிய ஆளுங்களே என் முன்னாடி உட்கார்ந்து பேச யோசிப்பாங்க ஆனா அந்த பிச்சக்கார கூட்டம் என்ன அசிங்கப்படுத்திருச்சு மா நீங்க ஏமா டென்ஷனா வரீங்க அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க அத தான் நானும் சொல்றேன் ராத்திரி சோத்துக்கு வக்கல அதுங்க கிட்ட நாம ஏன் போய் அசிங்கப்படணும் இருங்க நான் அவருக்கு ஃபோன் போட்டு என்னன்னு கேக்குறேன் எதுக்கு திவ்யா இப்போ நீ நடராஜுக்கு ஃபோன் பண்ணா அவரும் தான் அசிங்கப்படுத்துவாரு எதுக்கு தேவலாம் மன கஷ்டம் அசிங்கப்படுத்துறவரா அது என்ன பாக்குறேன் இவருக்கு ஃபோன் பண்றா ஹலோ எங்க இருக்கீங்க ம் இஸ்ரோல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் ஒழுங்கா சொல்லுங்க நான் இங்க ரொம்ப கூலா இருக்கம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க வீட்ல இருக்கவங்க இல்ல அத பத்தி உனக்கு என்ன அவங்க எக்கேடோ கெட்டு போட்டோம் அத பத்தி எனக்கு என்ன எங்களை எதுக்கு அவமானப்படுத்தணும் எது உங்களை அவமானப்படுத்தறங்களா இரு நான் இப்போ ஃபோன் பண்ணி கேக்குறேன் வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு அத விட்டுட்டு உங்ககிட்ட விளையாண்டு இருக்காங்க நான் ஃபோன் படி கேக்குறே இருதுவியா வேணாங்க அவங்க பண்ணதே நீங்களும் பண்ணாதீங்க இங்க பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு தயவு செஞ்சு நீ போன் வை இதையே தான் சொல்லி அவங்க எங்களை அவமானப்படுத்தி பேசினாங்க அப்படியா அப்ப அவங்க கரெக்டா தான் பேசிருக்காங்க இங்க பாருங்க நன்றி கட்டதனமா பேசாதீங்க யார் நன்றி கட்டதனமா இப்ப பேசுறா இன்னைக்கு நீங்க வேணு வேணுன்னு சொல்ற உங்க தங்கச்சி கல்யாணம் எங்க அம்மா போட்ட பிச்ச உங்க அப்பா பேர்ல இருந்த கடைய உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அத பாத்துக்க சொல்லி கேக்குதா உங்க வீட்டுக்கு போணும் எல்லாருமே சேர்ந்து எங்க அம்மாவை கேவலப்படுத்துறாங்க என் வயிற்றுல வளர்ந்த குழந்தைய உங்க அக்கா தான் மாத்திரையை கொடுத்து கலைச்சாங்க அத கூட நாங்க மன்னிச்சு விட்டுட்டோம் இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்போம் உங்க குடும்பத்துல இருக்க யாருக்குமே நன்றினா என்னன்னு தெரியாதா சாரி திவ்யா நீ இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது ஏன்னா உங்க அம்மா மாதிரி ஒரு புனிதவதிய எங்க அம்மா அவமானப்படுத்திருக்கவே கூடாது உன்ன மாதிரி ஒரு மாதர்குல மாணிக்கத்தை எங்க அம்மா அசிங்கப்படுத்திருக்க கூடாது திவ்யா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு எங்க அம்மா வந்து உங்களை புறம்போக்கு புண்ணாக்கு அப்படிலாம் ஏதாச்சும் பேசினாங்களா ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்படிலாம் பேச தெரியாது ஒருவேளை அப்படிலாம் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நானும் எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி புள்ள பூச்சியாவே இருக்காதீங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டாங்களே அவங்களே நீங்க இந்த அளவுக்கு மாத்திருக்கீங்கன்னா நான் இந்த நன்றியை காலம் ஃபுல்லா மறக்க மாட்டேன் திவ்யா என்னச்சு திவ்யா நில்லு நான் தான் சொன்னல்லாத்த நடராஜ் கோண சரியில்லாத ஆளு அவருக்கு ஃபோன் போட்டா அப்படிதான் பேசுவாரு என்கிட்டே அவர் நக்கலா தான் பேசுவாரு அது சொன்ன இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே இவ்வளவோ அந்த கடையால வந்த பிரச்சனை தாமா அவங்களே வேணான்னு சொல்றப்போ நமக்கு என்னமா வந்துச்சு கதிர் ஸ்டோரும் வேண்டாம் ஒரு கத்திரிக்காயும் வேண்டாம் உங்க பிசினஸ் பார்க்கவே உங்களுக்கு டைம் இல்ல ஆமாங்கத்த நடராஜ் கடைக்கு வரவேக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா கடையை பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு அப்புறமும் அவர் வருவாரன்ற நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க அது வரைக்கும் நான் கடையை பாத்துக்கிறேன்
அந்த கடை வித்தறலாமா தா? ஆமாமா. எதுக்கு தேவையில்லாத சுமை நம்ம சுமக்கணும்? வித்தறலாமா? சரி. அத விக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அத பண்ணிடுங்க. கரமா கூப்பிடுமா? என்னமா யாரு? வாங்க சம்பந்தி வாங்க. வசந்தா வரீங்க? அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வசந்தா வாங்க சம்பந்தி. வாங்க போய் காபி போட்டு எடுத்துருவா. வேண்டாம், காபி இல்ல வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க சம்பந்தி. இனிமே நமக்குள்ள இந்த உறவு முறையெல்லாம் இருக்க போறதில்ல, அதனால இந்த சம்பந்தி முறையெல்லாம் வேண்டாமே. கவிதாவை நான் வேற இடத்துல கட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். என்னாச்சுங்க? என்ன திடீர்னு? என்னங்க இது? நிச்சயதார்த்தம் வரைக்கும் நாள் குறிக்கெல்லாம் போயாச்சு, இப்போ ஒரு நிமிஷம். முதல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, உடனே எங்களை கூட்டு வந்து உங்க வீட்டுல தங்க வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு அக்கறையா பாத்துக்கிட்டீங்க. அந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே உங்களை வர சொன்னேன். பார்த்தோம், பேசணும், பிடிச்சிருந்தது. அதுலதான் ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. நடந்தது நடந்து போச்சு. நீங்க சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தம்னு பேசணும், ஆனா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலையே. அதனால பெரிய கமிட்மெண்ட் எதுவும் இல்லை. நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணி பிரச்சனையாயி ரெண்டு குடும்பமும் வேணான்னு சொல்றதை விட நண்பர்களா பிரிஞ்சு போறது நல்லதுதானே? அதுக்காகத்தான் உங்க வீடு தேடி வந்து நன்றி சொல்லிட்டு அப்படியே இது நடக்காதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்க, நீங்க யார் பேச்சையோ கேட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாருமே எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தர் மேல தப்பான அபிப்பிராயம் இருக்கும், தப்பான கண்ணோட்டம் இருக்கும். அதை வேற ஒருத்தருக்கிட்ட சொல்றப்ப இன்னும் கூடுதலா தப்பா சொல்லுவாங்க. இதுதானே உலக யதார்த்தம்? கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்னங்க, அந்த சுந்தரி சொன்னாங்கிறதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறது எப்படிங்க சரியா இருக்கும்? இன்னொரு விஷயம், சுந்தரிங்கிறவங்க எனக்கு வேணா அண்ணியா இருக்கலாம், ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க வேலை செய்யறவங்க சொல்றத வச்செல்லாம் குடும்ப முடிவு எடுக்கிறது சரியா இருக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என் வீட்டு முடிவை எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கும் நான் விட மாட்டேன். ஏன்னா இது என்ன மட்டுமே பாதிக்கிற விஷயம் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அப்படி இருக்கிறப்போ ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இது வேணான்னு முடிவெடுக்கிற அளவுக்கு நான் தற்புரியும் இல்ல, அவசரக்காரனும் இல்லை.
குடும்பத்தை பத்தி பொன்மலர் மேடம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுந்தரி மாட்ட விசாரிச்சப்ப கூட அவங்க கூட உங்களை பத்தி தப்பா எதுவும் சொல்லல. அது அவங்க பெருந்தன்மை. எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்போ ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு ஒத்துக்கலையோ, இது சரிவராதுன்னு தோண ஆரம்பிச்சதோ, அதை ஆரம்பத்திலேயே அவாய்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது உங்க குடும்பத்துக்கும் நல்லது, எங்க குடும்பத்துக்கும் நல்லது. தேவையில்லாம கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வருத்தப்பட்டு நீங்களும் வருத்தப்பட்டு எதுக்கு இதெல்லாம்? நீங்க பாருங்க, நானும் எதை என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, உங்க பொண்ணதான் கட்டி வைக்கணும்னு கட்டாயத்துல ஒண்ணு கெஞ்சல. என் பையன் ஆசைப்பட்டான், பிடிச்சிருக்குன்னு சொல்றப்போ எனக்கு ஒரு வழி தெரியல. அதனாலதான் பையனை பெற்றிருந்தாலும் நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நானும் அதே கட்டாயத்துலதான் என் பொண்ணுக்காக இந்த லவ் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்ப சரி வரலங்கிறப்போ உங்ககிட்ட பேசி நல்லபடியா முடிச்சுக்கலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களை வெறுக்கிற மாதிரியோ சண்டை போடுற மாதிரியோ இருந்தா நான் வீடு தேடி வந்து இப்படி பேசியிருக்க வேண்டாமே. அந்யோன்யமாவும் வேண்டாம், விரோதமாவும் வேண்டாம், நாம அப்படியே விலகி போயிடுவோம். இதுக்கப்புறம் உங்க பையன் என் பொண்ண பார்க்க வேண்டாம், என் பொண்ணும் உங்க பையனை பார்க்க மாட்டான், அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு நீங்க சொல்ற காரணமும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல, அதனால சொல்றேன். பொன்மலர் மேடம் தான் முதல்ல சொன்னாங்க, மற்ற இடத்துலயும் விசாரிச்சேன், எல்லாத்தையும் தாண்டி கூட உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா உங்க பையன் மேல ஒரு கொலைகேஸ் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படி ஒண்ணு நடந்துச்சுனா என் பொண்ணு நிலைமை என்ன ஆகுங்க? அத நான் யோசிக்காம இருக்க முடியுமா? என்னங்க நீங்க, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, வர்றப்ப பாத்துக்கலாம்னு நாங்க இருக்க முடியாது இல்லையா? அட என்னங்க நீங்க சும்மா பே, இல்லங்க இப்படி எல்லாத்துக்கும் நீங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இதை நான் அவசரப்பட்டு எல்லாம் எடுக்கலீங்க, ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இதான் எனக்கு சரின்னு படுது. அதனால இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. திரும்பவும் சொல்றேன், பிரச்சனையான டைம்ல எங்க குடும்பத்தை கொண்டு வந்து பராமரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நாம விலகி இருக்கிறதா நல்லது. எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் வேண்டாம். அங்கிள் எப்போ வந்தீங்க? என்ன அது? அப்பாட்ட எல்லாம் விவரமா சொல்லியிருக்கேன், கேட்டுக்க. வரேன் தம்பி. அப்பா, கவிதா அப்பா வந்துட்டு போறாரு, பேசினா கூட சரியா பேச மாட்டேங்கிறாரு, என்ன விஷயமா? அப்பா உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன சொன்னாரு? உட்காருப்பா. இன்னும் மறைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அந்த ஆள் தான் தெளி தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே, சொல்ல வேண்டியது தானே? இனிமே கவிதாவை நீ பார்க்க கூடாதான் பேச கூடாதான், எல்லாம் முடிஞ்சு போச்சா சொல்லிட்டு போறான் அந்த ஆளு.
அத சொல்ல அந்தாலி யாரு? நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியல. சஞ்சய் சும்மாறா. நீ வேற ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இல்லப்பா, இந்த தடவை ஏதாவது தப்பு நடந்தது ஒரு தலையும் சும்மா விட மாட்டேன். டேய் சஞ்சய் சொல்றத கேளு. இவ்வளவுக்கும் காரணம் அந்த நடராஜ் பையன்தான். இப்ப சொல்லுங்கப்பா, இப்ப அவனை தூக்கிட்டா? சும்மா இருப்பா. உன் கோவத்தால வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனையும். அதெல்லாத்தையும் விடு, இதை என்னால சரி பண்ண முடியும், நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். இல்லப்பா என்னால முடியாது. இங்க பார்ப்பா, கவிதா உங்க கூட பேசுறாள், உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கால. அதெல்லாம் நிறைய வச்சிருக்காப்பா. அப்புறம் என்ன, கவிதா மாறாம இருந்தா போதும், மத்தவங்களை பத்தி கவலை இல்ல. இதை என்ன பண்ணும் எனக்கு தெரியும். நீ போ. பா போன்னு சொல்றலப்பா, போ. என்னமோ பண்ணுங்க. இந்த நட்ராஜ் பையன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கூட அவன் விடமாட்டான் போல இருக்கு. முதல்ல அவனை சரி பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இரு, இத வந்துடுறேன். கவலைப்படாத, நாங்க பாபு கிட்ட பேசிட்டோம். பாபு ரொம்ப சந்தோஷப்பட்டான். நீ மனசு மாறி வரணும்னு தான் பாபு இத்தனை நாளா காத்துட்டு இருந்தானா. இப்போ அவனுக்கு ஃபாரின் போக ஒரு வாய்ப்பு வந்திருக்கான். நீ சரின்னு சொன்னா அவன் கூடவே ஃபாரின்க்கு போலாம். நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது, சந்தோஷமா இரு. ஆல் தி பெஸ்ட். என்ன நடந்துச்சு தெரியாம நேரம் கட்ட நேரத்துல பாபு, இந்தப்பா காஃபி. என்ன பாபு, வந்ததுலேருந்து பார்க்குற ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ஃப்ரெண்டு இளங்கோ இங்கே வரேன்னு சொல்லியிருந்தான், ஆனால் காணும், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஆமாம்ப்பா, அந்த தம்பி வந்துச்சு, உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு. நான் காஃபி போட்டு தரேன் உட்காருன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சுப்பா. நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓ அப்படியா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாமா, ஆனா என்னன்னு தெரியல. என்ன பாய், இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வந்தியா? ஆமா பாய், இப்பதான் வந்தேன். சரி, நான் வெளியில கிளம்பணும், சட்டை அயன் பண்ணி கொண்டு வா. சரிங்க. அப்பா ஒரு நிமிஷம். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுப்பா. எங்க ஹெச்ஆர் என்ன கூப்பிட்டிருந்தார்ப்பா, ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்னாரு. அதான் போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ சரி, போயிட்டு வாப்பா. நல்ல விஷயம் தானேப்பா, போயிட்டு வா. அப்பா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இன்னும் ஃபாரின் போறேன்னு சொன்ன உடனே
எதுக்குப்பா அதெல்லாம்? அப்படின்னா அந்த வேலையே வேண்டாம், நம்ம கடையை பார்த்துக்கோன்னு சொல்லுவீங்க நினைச்சேன். சட்டுன்னு யோசிக்காம போயிட்டுவான்னு சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இல்லப்பா, நீ மட்டும் வெளிநாடு போறதா இருந்தா நான் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மதியம் ஓரளவுக்கு முடிவு பண்ணி பேசிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அதானே எங்களுக்கு வேணும். நல்லபடியா போயிட்டு வாங்க. இங்க இருந்தா 1000 பேர் 1000 நல்ல நாட்டியம் சொல்லிட்டு இருப்பானுவ. எதுக்கு அதெல்லாம்? நீங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுல போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மறந்துடுவாங்க, உங்களுக்கும் புதுசா வாழ்க்கை ஆரம்பிச்சது மாதிரி இருக்கும்.